ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆபிஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பல ஊர்கா எப்படி ஈஸியா பண்றதுன்னு பாக்க போறோம். இது நம்ம ரொம்ப ஆத்தென்டிக்கான ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுக்கு மெயினா நாலு இன்கிரீடியன்ஸ் தேவை. அது வந்து முதல்ல வெள்ளை மிளகான்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்னதா இருக்கிற மிளகா, அதுக்கப்புறம் சுண்டக்காய், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ஸ்டவ்வே ஆன் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி தயிர் சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வேற எந்த தொட்டுக்கையுமே வேணா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வெள்ளை மிளகாய ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி காம்பை மட்டும் கட் பண்ணணும். ஆனால் கீழே உள்ள அந்த பேஸ் இருக்கணும். அப்போதான் மிளகா வந்து அழுகி போகாமல் இருக்கும். இந்த நம்ம ஊற்ற போகிற லெமன் ஜூஸ் எல்லாம் வந்து இதில் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக இதை நாலு பக்கமும் நான் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் மிளகாவோட ஃப்ளேவரும் ஊறுகாயில் இறங்கும், லெமன் ஜூஸும் மிளகாய்க்குள்ளே போகும். இந்த மாதிரி எல்லா மிளகாயுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற சுண்டக்காய், மிளகா, வெள்ளைப்பூண்டு எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். இப்போ அதாவது ஒரு கப் நம்ம எடுத்தோன்னா எல்லாமே ஒரே கப்பாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை மிளகா. இது ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ சுண்டக்காயும் இதே மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக உள்ள சுண்டக்காய் தான் எடுக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் பெருசு அவ்வளோவோ ஊறாது. இது ஈஸியாக ஊறணுங்கிறதுக்காக மேலே ஒரு கட்டு, ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழே ஒரு கட் பண்ணிக்கிறேன். அப்போன்னா சுண்டக்காய் வந்து அப்படியே பிஞ்சு போகாமல் உருண்டையாகவே இருக்கும். சுண்டக்காய்க்குள்ளேயும் நல்லா அந்த எசன்ஸ் இறங்கும். இப்போ அதே அளவு நான் சுண்டக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். அடுத்து வெள்ளைப்பூண்டு. சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் கட் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. தோலை உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக இருக்கிறது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே வெசலில் மாற்றிடலாம். இதை வந்து நீங்கள் சில்வரில் பண்ணக்கூடாது, ஏன்னா சில்வர் வந்து அரிச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி மங்கு, செராமிக், கிளாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ல பண்ணுங்க. இப்போ மூணையுமே சேர்த்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 எலுமிச்சம்பழத்தோடைய சார் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கல்லுப்பு தான் சேர்க்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் லிக்விட் வரும். அதை இப்போ நல்லா கலந்து வச்சிடலாம். ஈரம் இல்லாத ஸ்பூன், ஈரம் இல்லாத பாத்திரத்தில் தான் இது எல்லாமே பண்ணணும். ஈரம் இருந்தால் ஒரு பொட்டு இருந்தால் கூட அது வந்து கெட்டு போயிடும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளெயினான ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு இதை கவர் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் இதில் எந்த தூசியும் படாது. இதை நம்ம வெயிலில் வேற வைக்க போகிறோம். சன் வந்து டைரெக்டாக இதில் பட்டாலும் கெட்டு போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு டே நான் வச்சதுக்கு இப்படி லைட்டாக கலர் மாறியிருக்கு. நான் ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்த ஸ்டேஜஸை காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஊற ஆரம்பிக்கும். 5th day அப்போ நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி, அதாவது கை பொறுக்கிற அளவு சுடுதான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கிற அளவு இருக்கக்கூடாது. அதில் வந்து 2 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திருப்பி மூடி வச்சு நம்ம வெயிலில் வைக்கணும். தண்ணி படவே கூடாது. இப்போ பாருங்கள், 10 நாள் ஆயிடுச்சு. இதை 15 நாள் கூட நீங்கள் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இடையில இடையில நீங்கள் இந்த டெய்லி ஓப்பன் பண்ணி ஒரு குளிக்கிட்டு திருப்பி இதே மாதிரி கட்டி நீங்கள் வெயிலில் வைக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஊறி வந்துருச்சு. வெள்ளைப்பூண்டு ஊறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் நாள் ஆகும். அது நீங்கள் அப்படியே போட போட அப்படியே செட் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிடலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸோடையே சேர்த்து நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து அது ஊறுகாய் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டே அந்த ஜூஸில் தான் இருக்குது. சேர்த்துட்டு இந்த ஜூஸையும் இதோட சேர்த்து மூடி வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். கெட்டு போயிடும்னு நினச்சிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஈர ஸ்பூனோ எதுவுமே இல்லைன்னா இது கண்டிப்பாக கெட்டே போகாது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பலவுகா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்தோட வச்சு டேஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.